பல நேரங்களில் எனக்கு நானே நான் சில விஷயங்களை கற்றுக் கொள்கிறேன். நீங்கள் இதோ காலையில 7:30 மணிக்கு வரீங்க, சாயந்தரம் 7:30 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க அல்லது ரூமுக்கு போறீங்க. என்ன கற்றுக் கொள்கிறீர்கள்? நான் சொல்லவா? டெய்லி ஒரு ஒரு கிளையன்ட், ஒரு 20 கிளையண்ட சந்திப்பீங்களா? ஒருத்தர் ஒவ்வொருத்தரையும் நீங்க ரொம்ப அழகா ஒரு சப்ஜெக்டா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க துறையில நீங்க எவ்வளவு வளரலாம் தெரியுமா? இது ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. நான் இந்த வளாகத்திலிருந்து உள்ளே நுழைந்து உட்கார்ந்து இவர்களிடத்தில் பேசி இங்க வந்து இருக்கின்ற இந்த இருப்பு வரைக்கும் நான் கற்றுக்கொண்டே இருந்தேன். எது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, யார் வந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர் பேசிய பேச்சிற்கான பின்புலம் என்ன, ஏன் இப்படி பேசுகிறார், இவருக்கான உள்நிலையில் என்ன அன்பு நிற்கிறது, எதை வியாபாரமாக நினைக்கிறார், இது என்ன பள்ளிக்கூட வளாகம், இது எப்பொழுது வந்தது, இதனுடைய எல்லாம் ஓடிக்கிறது. அலர்ட்னஸ், பல பெண்கள் அலர்ட்டாவே இல்லை. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய சரிவிற்கான காரணம். ஒரு நாள் இப்ப மதுரையில நான் பேசினேன், ஒரு 10 நாளைக்கு முன்னால், விற்பனையில் நமக்கு ஒரு விதத்தில் அது ஒரு பின்னடைவு தான். இந்த மாதிரி எல்ஐசியை விற்க சொல்லுங்களா பாப்போம், பாலிசிய ஏஜென்சி இல்லாம முடியாது. என்ன தெரியுமா உருவாக்குங்க, உங்களுடைய இந்த இந்த வளாகம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, நான் இல்லைன்னா சேல்ஸ் டவுனா இருக்கும். நான் உள்ள வந்தேன்னா நிர்வாகத்துக்கு சொல்ற மாதிரி உங்களுடைய என்ட்ரி இருக்கணும் உள்ள. அந்த என்ட்ரியை நீங்க கொண்டு வரீங்களா? பெண்களால் நிச்சயமாக இதை செய்து விட முடியும். ஏனென்றால் கான்சென்ட்ரேஷன் அவ்வளவு அதிகம், நமக்கு அதிகம் கான்சென்ட்ரேஷன். நான் ஒரு நாள் படிக்கிறேங்க, படிச்சுட்டு இருக்கிறேன், மீட்டிங்க்கு போறதுக்கு லேட் ஆச்சு, லேட் ஆகிக்கிட்டே இருக்கு, 7 மணிக்கு போகணும், 7:30 ஆகுது, 7:30 ஆகுது, வரல, டென்ஷனா இருக்கேன். நான் டென்ஷனா இருந்தேன்னா எனக்கு படிப்பு போடாது, டிவி போட்டு டென்ஷனா இருக்கும் போது டிவி போட்டேன். டிவில ஏதோ ஒண்ணு வந்தது காட்சி, ஏதோ பெரிய விஷயத்த கத்துக்கிட்டேன். இதோ உன்னிடத்தில் நான் இதை சொல்றேன், இந்த கான்சென்ட்ரேஷன் தான் இந்த வயதில் நான் இவ்வளவு வளர்வதற்கு காரணம். எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கா? என்கிட்ட இருக்கு, முன்னேறிய அவர்களிடத்தில் இருக்கிறது. கான்சென்ட்ரேஷன் தான், கவனம் தான். பெண்களே கவனமாக இருங்கள், கவனத்தை சிதறடிப்பதற்கான சூழலை அனுமதிக்காதீர்கள். பாருங்க, உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு இந்த மத சேனல், மத கருத்துக்கள் வரக்கூடிய சேனல் ஒண்ணு போடு, சரி, நல்ல வார்த்தைகளை தான் கேட்கலாம். ஒரு அனிமேஷன் வந்ததுங்க, புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேங்க. முடிஞ்சா உனக்கு நான் சொல்றேன், முடிஞ்சா கத்துக்கோ. நீ கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இனி இருந்து ஒரு 3 வருஷத்துல நான் வந்து பார்த்தேன்னா, ஒருவேளை நீ வந்து இந்த முன்னணியில் உட்கார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி ஒரு கம்பெனியை இங்க தொடங்கி இருக்கலாம். அடுத்த கட்டத்திற்கு உன்னை நீ வளர்த்துக் கொள்ள முடியும். விஷயங்கள் புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் உயரத்திற்கு போவதற்கான எல்லைகளை தொடுவது, எது அவமானம் எது மானம் என்பதை புரிந்து கொள்வது, எது தைரியம் எது மன தைரியத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனை தியானித்துக் கொள்வது. பாரு, நான் அந்த டிவியை பார்க்கிறேன், இது இவ்வளவுதாங்க கதை. ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் விளையாடிட்டே இருக்கான். அவங்க அப்பா சொல்றாரு, போய் ஆடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு. ஆடு ஆடு மேய்க்கிறதுக்காக உள்ள ஓடும்பொழுது கையில இருந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்துட்டு ஓடுறான். அவன் பேர் தாவீது. தாவீது அவன் போய் வியாழ் மேட்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறான், ஆடுகள்லாம் வந்து மேய்து, சாயந்தரம் ஆனா ஆடுகளை ஓட்டிட்டுறான். இவன் யாழ் வாசிப்பதை அந்த மன்னன் கேட்டானா? மன்னன் கேட்ட உடனே, ஒரு நாள் மன்னனுக்கு ரொம்ப அப்செட்டா இருந்த உடனே ஒரு ஆளை அனுப்பி அந்த பையனை கூட்டுவா, அவன் நல்ல யாழ் வாசிக்கிறானேன்னு சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் கதைங்க, இது வரைக்கும் கதை. பாடம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, அவன் வரான், வந்து யாழ் வாசிக்கிறான்.
ராஜா அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அந்த அந்த ராஜா பேர் சவுல். அப்படியே உட்கார்ந்துருக்காரு. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதான், பாலஸ்தீனத்துல இருந்து பெரிய படை வந்திருக்கு, நம்ம இஸ்ரவேலர்களை தாக்குகிறார்கள், நீங்க போய் ஆட்கள் எல்லாம் தயார் பண்ணுங்க அப்படின்ட்டு மெசேஜ் வந்த உடனே நேரா அரசர் வந்து ஆணையிடுறாரு, நீங்க எல்லாம் போய் அந்த அந்த ஆட்களை எதிர்த்து வாங்க, வீட்டுல இருந்து எல்லாரையும் கூப்பிடுங்க, போர் வீரர்கள் பத்தாது, எல்லாரையும் கூப்பிடுங்க. இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையனுக்கு 7 அண்ணனுங்க, இவன் 8வது. இவன் என்ன செய்யறான், யாழ் வாசிச்சு முடிச்சுட்டு ஐயோ அண்ணன்மார்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு போயிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு வேடிக்கை பார்க்க போனான். அடிக்கோடு வேடிக்கை பார்க்க போறான். வேடிக்கை பார்க்க போகும்பொழுது ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நமக்கான திருப்பங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நடக்கும். நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் வேடிக்கை பார்க்க போனாலும் அது நம் கைக்கு வந்துவிடும். அவன் போறான், அப்படி போய் பார்த்தானா ஒரு 25 அடி ஒரு அரக்கன் அப்படி வந்து நிக்கிறான். என்னை கொன்றால் இவர்களை எல்லாம் நீங்கள் ஜெயித்ததாக அர்த்தம், வாருங்கள் என்னோடு போர் புரிய வாருங்கள் கத்துறான். லோ இஸ்ரோலர்களும் பயந்து அப்படியே ஓடிடுறாங்க. இந்த சின்ன பையன் இருக்கான்ல, நாம நினைச்சுக்கோமே, நீங்களும் நானும் நினைச்சுக்கோங்களேன். அந்த பையன் பையன் என்ன சொல்றான், தளபதி கிட்ட வந்து நான் போட்டுமா அவன் அடிக்கிறதுக்குன்னு கேக்குறாங்க. 8 வயசு பையன், நான் அடிக்கட்டுமான்னு கேக்குறான். நான் பயந்து போய் உட்காந்து இருந்தேன், நானு சேர்ல எழுந்து நின்றுட்டேங்க, நான் அந்த டிவிய பாத்துக்கிட்டேன். நான் போட்டுமான்னு கேக்குறான். அவன் சூப்பர்ல அவன் தளபதி சிரிச்சுட்டே போறான், சொல்றான், ஏய் நீ சின்ன பிள்ளை சிறுவன், நீ இப்ப எப்படி அடிப்ப, உங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு விளையாட்டா கேக்குறான். டபுக்குன்னு இடுப்புல இருந்து எடுத்து காட்டினான் பாருங்க உண்டிகோல. நானும் சிரிச்சேங்க, உண்டிகோல எடுத்துட்டு இது இருக்குதே அப்படின்னா. பெண்களே, பாடம் என்ன தெரியுமா, உண்டிகோலை வச்சுக்கிட்டு அரக்கனை வீழ்த்த முடியுமா, இது காக்காவை விரட்டுற உண்டிகோல் இல்லையான்னு சொல்ல சொன்ன உடனே தளபதிக்கிடம் அந்த தாவீது சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்ன பதிலுங்க, நீ நினைப்பது போல் இந்த கவனை வைத்துக் கொண்டு நான் பறவைகளை மட்டும் அடிக்கவில்லை, என் ஆடுகளை கடிக்க வரும் சிங்கங்களை விரட்டுவதற்காக நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். நான் பாருங்க, கவனி கல்லை வைத்துக் கொண்டு உண்டிகோலை வைத்துக் கொண்டு சிங்கத்தை அடிக்க முடியுமா, பயிற்சி பெற்றிருக்கிறேன். பாருங்க, போய் எனக்கு இங்க சிலபஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகருது, பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் நகர்த்துறேன். அவன் போய் கரெக்டா அதை வந்து பிளேஸ் பண்ணாங்க, கரெக்டா குறி வச்சான். எங்க வச்சான்னா நெத்திக்கு வலது புறத்துல வச்சான், நெத்திக்கு கொஞ்சம் வலது புறத்துல அடிச்சா ஃபெயிண்ட் ஆயிடும். என்ன பண்ணுவோங்க நாமெல்லாம், நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு வெற்றி வந்துருச்சுன்னா கை காலம் விட 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 நடுங்கி சரி ஓகே ஓகே முடிஞ்சு போச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அவன் புறச்சூழ்நிலைகளால் பெற்ற வெற்றி அல்ல, அகச்சூழ்நிலையினுடைய உறுதியினால் பெற்ற வெற்றி. அதனால அவங்க நின்னான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சாங்க. அவன் எல்லாரும் சத்தம் போட கிட்ட போறாங்க, கீழே விழுந்து கிடக்குறோம் கிட்ட போறான். ஏய் மயங்கி தாண்டா இருக்கிறான், எழுந்து அவ்வளவுதான் சொல்லி கத்துறானுங்க எல்லாம். கிட்ட போயிட்டு இது என் கல்லு, அவன் நெத்தியில இருக்குது கல்லை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டாங்க, அடிச்ச ஆயுதத்தை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டான். பத்திரப்படுத்தினா அவன் மயக்கம் தெளிகிறான். மயக்கம் தெளிஞ்சு அவன் எந்திரிக்கிறத பார்த்த உடனே அவன் கழுத்து மேல போய் உட்காந்துட்டான், திரும்பி உட்காந்துட்டாங்க. அப்படி நடந்து வந்து அவன் இடுப்புல இருக்கக்கூடிய கத்தி எடுத்தான். யார் இடுப்புல இருக்கிற கத்தி, அரக்கன் இடுப்புல இருக்கக்கூடிய கத்தியை எடுத்துட்டு அவனுடைய ஒரு ரவுண்ட் அப் ஒண்ணு அடிச்சு, யூ டர்ன் ஒண்ணு அடிச்சு அப்படி தலை வெட்டிட்டாங்க. அவன்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மன்னனான தாவீது மன்னன் என்கின்ற பெயரை பெற்றான். அவன்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மன்னனான தாவீது மன்னன் என்கின்ற பெயரை பெற்றான் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு ஆடு வைக்கக்கூடிய சிறுவனால் உலகை ஆளக்கூடிய மன்னனாக வருவதற்கான மன பயிற்சி என்பது தைரியம் மட்டும்தான். நாம் அந்த தைரியத்துடன் இருக்கிறோமா, எவ்வளவு நடுங்குகிறோம்,
எவ்வளவு நடுங்குகிறோம். ஒரு நாள் என்னுடைய பெற்றோர்களும் என் கூட பிறந்த சகோதரர்களும் இருப்பது போல் ஒரு நுட்பமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் கடமை என்று நினைக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு தாயாக நினைத்து நான் சொல்லுகிறேன். இந்த நலம் பேச வரதான பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் நான் எப்போ புறப்பட்டேன், எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன், என் வீட்டில் என் கடமைகள் இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன், என்ன சாப்பிட்டேன், என் பயணம் எவ்வளவு வலியானது தெரியுமோ. ஒரு பெண்ணாக சாதாரணமானதல்ல ஒரு பயணம் என்பது வந்து பேசுறதுங்கிறது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு அப்படியே வந்துட முடியாது. காலையில் காலேஜ் அட்டன் பண்ணிட்டு காலேஜில் 1 hour பர்மிஷன் மட்டுமே போட்டுட்டு நேராக கிளம்பிவார். வேலைகளுடன் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்வு கிடையாது. இந்த ஓய்வு கிடையாது என்கின்ற நிலையிலே நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த ட்ரெயின்ல ஒரு வாட்டி டிராவல் பண்ணிட்டே இருந்தேங்க. நம்மள வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லோரும் சிரமப்படுத்துவார்கள் பெண் என்ற காரணத்துக்காக. என் நானும் அதற்கு விதிவிலக்கல்ல. சிரமங்கள் வருது. நான் 2-tier ஏசி சைட் பர்த்ல படுத்துட்டு இருக்கேன். அந்த 4 பர்த் இருக்கோங்க. இந்த பக்கம் சைட் பர்த். அந்த அந்த இடத்துல அந்த கோச்சில் யாருமே இல்லை, வேற நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஒரு ஆண் வந்தாங்க. அவன் சரியா இல்லை. அவன் நட உட பாவனைலாம் எதுவும் சரியா இல்லை. ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஆனால் கிட்ட வரல. பக்கத்துக்கு பக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க, இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்தில் ஆளுகள் இருக்காங்க. 3 பெட்டிக்கு ஆள் இல்லை, நான் மட்டும் இருக்கிறேன், அவன் மட்டும் இருக்கிறான். அவன் என்ன தெரியுமா அங்கே செஞ்சான்? ஒன்றும் செய்யலைங்க. அவன் படுத்துக்கிட்டான் கீழே பர்த்தில். படுத்துட்டு அதுக்கு வேற சாக்கி தூட்ட இருக்கு, இது இருக்கும் கர்ட்டன். என்னுடைய பர்த்துக்கு முன்னால கர்ட்டன் இல்லை. அன்னைக்கு கர்ட்டன் எல்லாம் படுத்துட்டு என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவும் செய்யல. எப்படி பார்த்துட்டு நான் டைம் ஆயிடுச்சுங்க. அசையில பார்த்துக்கிட்டே எனக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுது. நான் என்ன பண்ண, உடனே படுக்கை இருக்க போட்டுட்டு படுத்தேன், திருப்பி படுத்தேன். ஆனா உணர்வு அப்படி இருக்க, எவ்வளவு நேரம் அப்படியே படுத்திருக்கிறது, 3 மணி நேரம். இந்த பக்கம் திரும்பி படுத்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் டிஸ்டர்ப், தூக்கமே இல்லைங்க. அப்புறமா எழுந்தா அப்படி நடந்தா போனா பாத்ரூம்க்கு, மறுபடியும் வந்தா மறுபடியும் உட்காந்தா பொசிஷன் மட்டும் உட்காந்து மறுபடியும் பாக்குறான். நானுக்கு தூக்கமே இல்லைங்க அன்னைக்கு நைட் எல்லாம். ஆனா அவன் கிட்ட வரல. கிட்ட வந்தான் செத்தான். அவன் கிட்ட வரல. ஆனா நான் ரொம்ப அலர்ட்டாவா படுத்திருக்கிறேன், கிட்ட வரல. இதுல காலையில் ஆச்சுங்க, என் வீட்டுக்கு போயிட்டு நீ தூங்கி விழுந்துட்டு போறேன். எங்க வீட்டுல சொன்னாரு, என்ன தூங்கலையா ராத்திரிலாம் அப்படின்னாரு. தூங்கலப்பா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை பாருங்க, ஆண்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம், பெண்கள் நமக்கு தெரிய மாட்டேங்கிறீங்க. ஆண்களுக்கு தான் அந்த மொழி தெரியும். நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப சொல்லி விட்டா உஷாராயிருவாங்களோன்னு நினைக்காதீங்க, சொல்லிக் கொடுங்க. அவர் சொன்னாரு, அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு, அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னாரு. என்னப்பா அப்படி சொல்றீங்க, என்னை ஏன்பா இவ்வளோ எக்ஸல்ட் பண்றீங்கன்னு கேட்கறேன் நான். இல்லம்மா, அவன் நோக்கம் உன்னை டிஸ்டர்ப் பண்றது தான், அவனை தொடர்றது இல்லை. நீ அவனால டிஸ்டர்ப் ஆயிட்டல, அது அவனுக்கு போதும். அவன் ஜெயிச்சுட்டா, நீ தோத்துட்ட, நீ என்ன பண்ணிருக்கணும், நிம்மதியா படுத்து தூங்கிருக்கணும். நீ தான் கிட்ட வந்தா அடிக்க தயாரா வந்தல, கிட்ட வந்தா அப்புறம் அடிச்சுக்கலாம். அந்த வாழ்க்கையா வீணாக்குனே நீ, அந்த நைட்டெல்லாம் ஏன் வீணா போன? அப்படி வீணா போறதுதான் அவனுக்கு நோக்கமே. அவன் நோக்கம் ஈடேறியது. நீ அலட்சியப்படுத்தி இருந்தால் அவன் தோற்று இருப்பான். அவன் தூங்காமல் துடித்துக் கொண்டு இருந்திருப்பான். நீ நல்லா நிம்மதியா தூங்கி இருந்திருப்ப. வாழ்க்கையில் மற்றவர்கள் எதிர்க்கின்ற பொழுது அல்லது நமக்கு துன்பம் தருகின்ற பொழுது அதற்கான ஆயுதங்கள் எது என்று நமக்கு தெரியவில்லை. கூட பெண்களுக்கான ஆயுதங்கள் எது என்று சகோதரர்களை சொல்லிக் கொடுங்கள். ஆடையை முழுமையாக அணிந்து கொள்வதுதான் சுதந்திரம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். ஆடையை குறைத்து அணிந்து கொள்வது என்பது அடிமைத்தனம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். உடல் என்பது ஒரு பெண்ணுக்கு ஆயுதம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். இது சுயமரியாதையான விஷயம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண்ணிற்கு கேலி செய்வது பிடிக்காது என்பதை பெண்களை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நமக்கு பிடிக்காது தெரியுமா, கேலி செய்தால் பிடிக்குமா? பிடிக்காதுங்க. மனைவியை மட்டும் கேலி செய்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா, சின்ன வயசுல கேலி பண்ணிடுவாங்க. ஒருத்தர் கேலி பண்ணாரு பாருங்க, ஒரு கேலி. தன்னுடைய கொழுந்தியா இருக்காருல்ல, கொழுந்தியா இருக்காங்கல்ல வைஃபனுடைய தங்கச்சி, அவங்க மாமியார் இறந்து போனாங்க. இந்த மாப்பிள்ளையால முடிஞ்சது சாவுக்கு போக முடியல. மனைவியை மட்டும் அமைச்சு வச்சுட்டாரு.
பத்தாம் நாளுக்கு போய் அவரு அவங்களுக்கு அந்த தன் கொழுந்தியாகிட்ட பேசுறாராமா. கிண்டலு கொழுந்தியாட்ட, இங்க பாருங்க நான் உங்க மாமியாருடைய சாவுக்கு வரலங்கிறதுனால நீங்க என் மாமியார் சாவுக்கு வராம இருந்துடாதீங்க. எப்படி இருந்தது? அவர் சொல்லும் போது அவருக்கு 35 வயசுங்க, இன்னைக்கு அவருக்கு 70 வயசுங்க. அந்த அம்மா இப்ப வரைக்கும் வச்சு செய்யுது. சின்ன வயசுல தெரியாத கேலி கிண்டல்லாம் 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அது ஒன்னொன்னா கோத்து வச்சிருக்கோம்னா ஒன்னொன்னா எடுத்து விடும்.